வணக்கம். இன்று எண்மண் என் மக்கள் பாத யாத்திரையுடைய 15வது நாள். நேற்று மாலை செஷனானது ஒட்டப்பிடாரத்தில் நடந்து முடிஞ்சிருந்தது. ஒரு நல்ல வரவேற்பு வந்து அந்த தொகுதி மக்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடல் பாடல் வெடி வெடித்து நல்ல மேலதாளங்கள் முழங்க டான்ஸ்லாம் ஆடி அந்த மக்கள் வந்து அண்ணாமலை அவர்களை வரவேற்றிருந்தாங்க. பல தலைவர்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் மரியாதை செலுத்தியிருந்தாங்க. குறிப்பாக வஉசி அவர்களுடைய இல்லத்துக்கே சென்று மரியாதை செலுத்தியிருந்தாங்க, மாலை அணிவித்து. சுந்தரலிங்கனார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருந்தாங்க. அப்புறம் மாமல்லர் தேவாசிர்வாதம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருந்தாங்க. இப்படி பல தலைவர்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் மரியாதை செலுத்தியிருந்தாங்க. பிறகு அங்கே மருத்துவ முகாம் ஒன்றை தொடங்கி வைக்கிறாங்க. தொடங்கி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களோடு பேசினாங்க. அப்புறம் வந்திருக்கக்கூடிய நோயாளிகளோடு பேசிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அண்ணாமலை அவர்கள் அங்கேருந்து கிளம்புறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு சிறுவன் வந்து கையில் ஒரு பதாகை வைத்து கொண்டு அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறாரு. அந்த பதாகையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் யூ தலைவா அப்படின்னு எழுதியிருந்தது. உடனே அண்ணாமலை அவர்கள் அந்த குழந்தைகிட்ட வந்து தன்னுடைய சைனை வந்து அந்த பதாகையில் போட்டுட்டு என்ன படிக்க போகிறோம் ஏது என்ன அப்படின்னு கேட்டுட்டு அந்த குழந்தையை வந்து வாழ்த்திட்டு அங்கேருந்து அண்ணாமலை அவர்கள் கிளம்புறாங்க. அந்த பாத யாத்திரை போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணாமலை அவர்கிட்ட தன்னுடைய குறையை வந்து சொல்கிறாரு. அந்த மாற்றுத்திறனாளிக்கு வாய் பேச வரல, காது கேட்கல, கால் இல்லை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உடனே அண்ணாமலை அவர்கள்கிட்ட அவருடைய பேர் ஊர் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாரு. அண்ணாமலை அவர்கள் அந்த பகுதியினுடைய பாஜக நிர்வாகிகள்கிட்ட கொடுத்து உடனே என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மாற்றுத்திறனாளிகிட்ட உறுதி அளித்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பிறகு பாரதியார் வேஷம் போட்ட நிறைய குழந்தைகள் அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அங்கே முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த சிம்ம வாகனத்தில் நின்று தன்னுடைய அந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டு ஒட்டப்பிடாரம் தொகுதியினுடைய அந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையை நேற்று இரவு நிறைவு செய்கிறாங்க. இன்று காலை தூத்துக்குடியில் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையானது தொடங்குச்சு. ஒரு நல்ல வரவேற்பை அந்த பகுதியிலேருந்து கொடுத்துருந்தாங்க. கட்டடத்து மேலே இருந்தெல்லாம் மலர் தூவி அண்ணாமலை அவர்களை வரவேற்றிருந்தாங்க. மேலதால முழங்க டான்ஸ், இது போல் பல வெடி வெடித்து இப்படி பல விஷயங்கள் வந்து செய்து அண்ணாமலை அவர்களை அந்த பகுதி மக்கள் வந்து வரவேற்றிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் போயிட்டே இருக்கும்பொழுது நிறைய இளைஞர்கள் வந்து ஜிம்னாஸ்டிக்லாம் செஞ்சு அண்ணாமலை அவர்களை மகிழ்விக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுடைய அந்த பதாகையெல்லாம் வந்து தொங்க விட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி வரவேற்றிருந்தாங்க. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பிறகாக ஒரு மாற்றுத்திறனாளி சந்திக்கிறாரு, மாற்றுத்திறனாளி குழந்தை அவங்கள வந்து சந்தித்து பேசுகிறாங்க. நிறைய தலைவர்களுடைய வேடம் அணிந்த பலர் வந்து அண்ணாமலை அவர்களை வரவேற்றாங்க. இது எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையானது கண்டினியூ பண்ணுறாரு. நிறைய மனுக்கள், நிறைய அந்த சால்வை அணிவிக்கிறது, அப்புறம் ஃப்ரேமில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த பாத யாத்திரையில் செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பிறகாக அண்ணாமலை அவர்கள் சிம்ம வாகனத்தில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களையும் அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா தம்பி பிரச்சனைக்கு வந்து நாங்கள் பலிகேடா ஆகணுமா, உங்களுடைய அப்பா, உங்களுடைய தம்பி, நீங்கள் இப்படின்னு நீங்கள் மட்டும்தான் அதிகார மட்டத்தில் வந்து வர முடியுமா, மற்ற மக்கள்லாம் என்ன கொத்தடிமைகளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை வந்து கீதா ஜீவன் அவர்கள் நோக்கி வைக்கிறாங்க. அப்புறம் மீனவர் பிரச்சனை பற்றி திமுக பேச எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2004 2014 வரையான காலகட்டத்தில் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டது அப்படின்றது வந்து 81 பேர் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2014 இன்றைய காலகட்டம் வரை ஒருவர் கூட வந்து இலங்கை கடற்படையால் கொல்லப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனி வச்சுருக்காங்க, ஒரு ஷிப் வந்து ரன் பண்ணுறாங்க. அதே போல் டிஆர் பாலா அவர்களும் வந்து ஒரு ஷிப்பிங் வந்து ரன் பண்ணுறாங்க. ஃபுல்லாமே ஊழல் செய்து திமுக இப்படியான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த 2 96,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு இந்த டாஸ்மார்க் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களையும் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் கனிமொழி அவர்களை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. டிஆர் பாலா அவர்களை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் மீனவர்களுக்காக மோடி அவர்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் மத்திய அரசினுடைய அந்த கடன் வழங்கும் திட்டம், இதை பற்றிலாம் வந்து நிறைய பேசுகிறாங்க. முத்ரா கடன், அப்புறம் அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த கடன், இதில் பற்றிலாம் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாங்க. இந்த மாவட்டத்தில் அக்கா தம்பி பஞ்சாயத்து பண்ணுறக்கே காவல்துறைக்கு நேரம் சரியாக போயிடும். தம்பி யாரு? தூத்துக்குடி மேயர் தம்பி. அக்கா யாரு? எம்எல்ஏ. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்களாமா? நாம பஞ்சாயத்து பண்ணணுமா? ஏங்க, அக்காவும் தம்பி அடிச்சுக்குவாங்களாமா? தம்பிக்கு தூத்துக்குடி எம்பி ஆகணும்னு ஆசை. அவர் மேயரு, தனி குரூப் பாலிடிக்ஸ். அக்கா கனிமொழி கருணாநிதி அக்கா ரைட் ஹேண்டு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சுத்திட்டு இருக்காங்க. இந்த இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இவருடைய தந்தையார் பெரியசாமி அவர்கள் இதற்கு முன்பு எம்எல்ஏ. இதனங்க நேந்தா விட்டுருக்காங்க, நம்மளை கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி நேர்ந்து விட்டுருக்காங்களா? அவங்க அப்பா எம்எல்ஏ, அதுக்கப்புறம் நீங்கள் எம்எல்ஏ, உன் தம்பி மேயரு, அதுக்கப்புறம் உன் தம்பி மறுபடியும் எம்பி. அப்போ நாங்கள் என்ன கொத்தடிமை கூட்டமா?
நீ திரும்ப திரும்ப இந்த நாலு பேர்த்த கொண்டு வந்து எங்களுக்கு வைப்ப. இதெல்லாம் தன்மானம் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான், தன்மானம் இருக்கக்கூடிய தமிழர்கள். ஒரே குடும்பத்திலிருந்து மாத்தி மாறி இங்கிருந்து எஸ்கேப் பண்ணால் இங்கே வந்தால் கனிமொழி அக்கா சென்னையில் இடமில்லையும் தூத்துக்குடிக்கு அனுப்பிவிட்டாங்க. அவங்களுடைய சகோதரர் முதலமைச்சர் இவங்க, இவங்க எம்பி, அவங்க எம்எல்ஏ இவங்க. என்னங்க தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் இது என்ன மக்களாட்சியா, முடியாட்சியா, மன்னராட்சியா, குடும்பாட்சியா, என்னங்க நடக்குது தூத்துக்குடியில? எங்கே திரும்பி பார்த்தாலும் இரண்டு குடும்பம் மொத்தமாக தூத்துக்குடிய கப்ஜா பண்ணி கையில் வச்சிருக்காங்க. அதனால சகோதர சகோதரர் நீங்க இதை அலோவ் பண்ணக்கூடாது, நீங்க விடக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சத்துணவு திட்டம் கொடுத்தாங்க, கலைஞர் ஐயா சத்துணவு திட்டத்துல முட்டை போட்டாங்க, கீதா ஜீவனுக்கு அழுகிய முட்டை போட்டாங்க. இன்று மாலை செஷனானது ஸ்ரீ வைகுண்டத்துல வந்து நடக்க இருக்கு. எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை முடியும் பொழுது அண்ணாமலை அவர்கள் சிம்ம வாகனத்தில் நின்றுட்டு என்ன பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசுனுடைய வளர்ச்சிக்கு நீங்க உதவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேவுடைய லிங்க் இருக்கு, அதுல உங்களால முடிந்த அமௌண்ட்டை பேசு தமிழா பேசுனுடைய வளர்ச்சிக்கு நீங்க அளிக்கலாம். நன்றி.